Thank you.
காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. அதான் நானும் வந்திருக்கிறேன். அவர் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் வாயிலாக அந்த என்ன பிரிவு இருக்குதோ அந்த பிரிவின் அடிப்படையில் இன்றைக்கு வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் சட்ட நீதியாகத்தான் அணுக முடியும். சட்டத்தில் என்ன பிரிவு இருக்குதோ அதன் மீது வழக்கு பதிவு செய்வார். சட்டத்தின் பிரிவின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும். அவர் ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது உங்களை எல்லாருக்கும் பத்திரிகையாளருக்கும் தெரியும், நிருபர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். இது சுவர் இடிந்து விழுந்து அதனால் அந்த மூன்று வீடுகளும் இடிபாட்டில் சிக்கி அதில் இருந்தவர்கள் இறந்திருக்கின்றார்கள். இதுக்கும் அரசுக்கு என்ன? அவர் அரசியல் பண்றார். இதுதான் அரசியல் பண்ணணும்னு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. ஆகவே இது தேவையில்லாமல் மனசாட்சியோடு எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இதெல்லாம் அரசியல் நுழைக்கக்கூடாது. மனிதாபிமானோடு அந்த இறந்தவர் குடும்பத்திற்கு அரசு எந்த வகையிலே உதவி செய்யணும் அத்தனை வகையிலும் உதவி செய்யும். அதன் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கின்றேன். இப்ப எல்லாமே சொல்லிட்டேன். பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டது. மேலும் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து இறந்தவர்களுக்கு தலா 6 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். ஆக மொத்தம் 10 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வழங்கப்படும். அதோடு வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடு கட்டித்தரப்படும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வசிக்கின்றவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் வசிக்கின்ற கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்தவர் குடும்பத்தினர் தகுதியானவர்களுக்கு அவருடைய தகுதிக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வழங்கப்படும். அதுக்கு உத்தரவு வழங்கியாச்சு. அதாவது நான் சொல்றேன், சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது விசாரணை மேற்கொள்ளிட்டு இருக்காரு. விசாரணை அடிப்படையில் தான் அதெல்லாம் தெரியும். விசாரிக்கிட்டு இருக்கும் போது நான் இப்படி அப்படி சொல்ல முடியும்? அதாவது அதெல்லாம் விசாரிக்கப்படும். இது எது சரி எது உண்மை, புகார் கொடுத்தாங்களா இல்லையா, புகாரை விசாரிச்சாங்களா இல்லையா, புகார் கொடுக்கும்போது எந்த அதிகாரி இருந்தாங்க, இது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் விசாரிச்சு தான் முடிவு, சரியான முடிவு எடுக்கப்படும். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றிகளும் வணக்கம். நேற்றைய தினம் சுமார் 18 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கின்றது. இந்த மழையின் காரணமாக மேட்டுப்பாளையம் நடூர் காலனி பகுதியைச் சேர்ந்த 3 வீடுகள் அருகாமையில் உள்ள மதில் சுவர் இடிந்து விழுந்து அதனால் அந்த 3 வீடுகளும் தரைமட்டமாகி அந்த 3 வீட்டில் வசித்த 17 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தகவல் கிடைத்ததும் அந்த இடுபாடில் சிக்கியவர்களை மீட்டெடுத்தோம். 17 பேர் இறந்துள்ளார்கள். அந்த மதில் சுவர் உரிமையாளரை சிவசுப்பிரமணியம் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றன. இது மிகப்பெரிய வேதனை அளிக்கின்றது. கனமழையின் காரணமாக அந்த மதில் சுவர் அந்த 3 வீட்டின் மீது விழுந்த காரணத்தினாலே அந்த இடுபாட்டிலே சிக்கி 17 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது. அந்த 17 பேர் இறந்தவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செய்தி கிடைத்தவுடனே பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அரசு இறந்தவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து இறந்தவர் குடும்பத்திற்கு தலா 6 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஏற்கனவே
பேரிடர் நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து 6 லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் 10 லட்சம் ரூபாய் அந்த இறந்தவர் குடும்பத்திற்கு வழங்கப்படும். அதோடு இந்த வீடு இழந்தவர்களுக்கு புதிதாக வீடு கட்டித்தரப்படும். இந்த இறந்தவருடைய குடும்பத்திற்கு குடும்பத்தில் உள்ள தகுதியானவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன். தகுதிக்கு தகுந்தவாறு வேலை வாய்ப்பு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நானும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சரவர்களும் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சென்று பார்த்தபோது பல வீடுகள் இன்னும் ஓட்டு வீடாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட வீட்டில் வசிக்கின்றவர்களுக்கு அரசின் சார்பாக குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடுகள் கட்டித்தரப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பவானி ஆற்றின் கரையோரமாக சுமார் 300 பேர் வசித்து வந்தார்கள். அவருக்கு மாற்றிடம் கண்டுபிடிக்கப்பட்டு வீடுகள் கட்டித்தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மாண்பு துணை முதலமைச்சரும் நானும் குறிப்பிட்டிருக்கின்றோம், தமிழகத்தில் குடிசை இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று அரசு முடிவெடுத்து இப்படி தாழ்வான பகுதியில் வசிக்கின்றவர்கள், ஆற்றங்கரையோரமாக வசிக்கின்றவர்கள், பாதுகாப்பு இல்லாத சூழலில் வசிக்கின்றவர்களுக்கெல்லாம் காங்கிரஸ் வீடுகள் கட்டித்தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இலக்கு வைத்திருக்கின்றது. அந்த இலக்கின் அடிப்படையிலே லட்சக்கணக்கான வீடுகளை வீடு இல்லாத அந்த ஏழை மக்களுக்கு கட்டித்தருவதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். Thank you.